குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுகிறது கேட்குது எல்லாருக்கும்? இந்த சவுண்டாக பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். என்னோடய பேர் ஜென்சி, நான் ஒரு திருநங்கை. முன்னாடியே சொல்லிட்டேன், நான் லயலா காலேஜில் பிஹெச்டி படிச்சுட்ருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இது நான் முதல் முதல்ல வர்றது, என்னோடய என்னோடய ஃபஸ்ட்டு பேஜ் இங்கே தான். நான் இந்த இடத்துக்கு முதல் முதல்ல வந்து பேசுகிறது. ஸோ சுபாஷ் மூலமாக நான் தோழரை தெரிஞ்சு எனக்கு இன்வைட் பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபிலிம் பார்த்த அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த ஃபிஃப்த் சாப்டர் நான் சூஸ் பண்ணேன். ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு 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 தாட் டக்குன்னு வந்துச்சு. வாழ்ந்தாலும் விடாத, தாழ்ந்தாலும் விடாத, வையகமடா இது அப்படின்ற ஒரு தாட் என் மனசில் உடனே அதை பார்த்த உடனே தோணிடுச்சு. சரி, நம்ம போய் பேசும்பொழுதே அதை முதல்ல நம்ம சொல்லணும் அப்படின்றது என்னுடைய இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னொரு ஒரு மொபைல் ஃபோன், ஒரு சின்ன ஒரு நான் சின்ன வயசில் படித்த பாரதியோட கவிதையும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டாம், காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டாம், கலவியிலே மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை வேண்டாம், கானம் உண்டாம் சிற்பம் முதல் கலைகள் உண்டாம், கானம் உண்டாம் சிற்பம் முதல் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அஃது ஒன்றே உலக தலைமை இன்பம், அஃது ஒன்றே உலக தன்மை இன்பம், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலைப்போம் அதனாலே மரணம் பொய்யாம் அப்படின்ற இந்த சின்ன வயசில் நான் படித்த இந்த கவிதை எனக்கு பாரதியோட கவிதை எனக்கு டப்புன்னு நினைவுக்கு வந்துச்சு. இது எனக்கு அப்போ படிக்கும் போதெல்லாம் சீரியஸாகவே ஸ்கூலில் மீனிங் தெரியாது. சொல்லப்போனால் இந்த ஃபில்ம், அந்த ஷார்ட் ஃபில்ம், இந்த லாஸ்ட் சாப்டர் பார்த்த உடனே தான் இட் மேக்ஸ் மீ டு ஃபீல் லைக் திஸ். ஸோ இதில் வந்து இந்த அதில் நடிச்சிருக்கிறவங்க அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க அந்த அந்த ஃபோனில் தான் அவங்க பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அது ரியலாகவே பக்கத்துலேருந்து பேசுகிற மாதிரி அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும். இட் மேக்ஸ் மீ ஃபீல் லைக் தட். அது உண்மையாகவே நானும் உணர்ந்தேன், நீங்களும் கூட இப்போ உணர்ந்துருப்பீங்க. அப்படி தானே இருந்துச்சு, நான் அது எங்கேயும் தூரமாக இருந்து பேசுகிற மாதிரியே அது தெரில. அதுவும் இல்லாமல் அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ரியலி அமேசிங். ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட் ஆஃப் த அந்த மேல் வாய்ஸ், அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. அந்த ஒவ்வொரு அதை எப்படி சொல்லுவாங்க, நிறைய பேரோட வாய்ஸ் ஃபோனில் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நேரில் பேசுகிறதுக்கும் மொபைல் ஃபோனில் பேசுகிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். என்னையும் கூட நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் நேரில் பேசுகிறதும் ஃபோனில் வந்து சுத்தமாக உங்களை கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியே பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நானாக அந்த காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணிப்பேன், என் வாய்ஸ் அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்ட்டு. ஆனால் அவங்க வாய்ஸ் எனக்கு சீரியஸாகவே அது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்த வாய்ஸ்க்காகவே ரெண்டு மூணு டைம் அது திரும்ப திரும்ப கேட்டேன், அவ்வளோ அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். இதே சம்பவம் தான் என்னுடைய லைஃப்லேயும் உண்டாயிருக்கு. அவங்க எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவை நிறைய பேர் நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கிரிமினேஷனால வந்து நிறைய பேர் சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் இன்றைக்கி சொசைட்டியில் இருக்காங்க. இட்ஸ் ஹேப்பனிங் ஸ்டில், இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க கூட, என்னுடைய சமூகத்தை சார்ந்த ஒரு திருநங்கை கூட, அவள் பேர் வந்து சாம்பவி, இப்போ லேட்டஸ்ட்டாக அவள் நியூஸ்லலாம் கூட வந்து அது பிரபலமாக பேசிட்டு இருந்தாங்க. ஷி ஃபால்ஸ் இன் லவ் வித் சம் ஸ்ட்ரைட் பீப்புள் நினைக்கிறேன். அவள் கூட வந்து இந்த மாதிரி யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க போல, கூட எங்கேயோ வெளியில் போகும்போது அவங்க டிஸ்கிரிமினேஷன் எதாவது பண்ணியிருப்பாங்க. நீ எப்படி ஒரு பையன் போய் ஒரு திருநங்கையை லவ் பண்ணுற, எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், இது வந்து வாழ்க்கைக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு ஏதோ சொன்ன உடனே அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு அவள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அவங்க அந்த அந்த சம்பவத்தெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி என்னை பேசுகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி எங்களை ஏன் நினைக்கிறாங்க, நானும் அவனும் லவ் பண்ணிக்கக்கூடாது, லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறது எங்களுடைய விருப்பம், ஏன் மற்றவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னு அவள் புரிஞ்சிக்காததுனால சொசைட்டி, அவங்க எதனால ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணதுனால அவள் ஃபீல் பண்ணி என்ன பண்ணா, அன்றைக்கி நைட்டே சூசைட் அட்டம் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி நிறையவே நடந்துகிட்ருக்குது. நம்ம சொசைட்டியை பார்த்து எதுக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட டிஸ்கிரிமினேஷனை நம்ம கண்டுக்கவே கூடாது. இந்த காதல் வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அது நமக்கு ஒரு இதுவே கிடையாது. ஏன் அவங்களுக்காக, மற்றவங்களுக்காக நம்ம ஏன் வாழணும்? பெரிய தலைவர்கள்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, யாருக்காகவும் நம்ம வாழக்கூடாது, நம்ம நமக்காக தான் வாழணும். அதுக்கு நானும் ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு நிறைய போராட்டம், நிறைய இடத்துல எனக்கு, நான் ஆர்ஜேவாக இருந்தேன் ரேடியோவில், அங்கே கூட நிறைய பேர் வந்து என்னுடைய வாய்ஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். நான் எது எல்லாத்தையும் மாற்றிக்கனாலும் வாய்ஸ் என்னால் எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ மெயில் ட்ரெஸ் போட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி, லேடிஸ் வாய்ஸாக ஜென்ஸ் வாய்ஸானே தெரில அப்படின்னு சொல்லி அதை என்கிட்ட சொல்லாமல் வேறு விதமாக என்னை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது நாங்கள் ஒருத்தவங்க எப்படியும் நமக்கு க்ளோஸாக இருப்பாங்க எல்லா இடத்துலையும், அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க இதுதான் உங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் ட்ரீட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ பண்ணல. இந்த மாதிரி அதை கூப்பிட்டு அவங்க சொல்லாமல்
வேறு ஏதோ ஒன்று சொல்லி என்னை இது பண்ணுறாங்க. அதை சொல்கிறதுக்கு அவங்களால மனசு வரல. ஸோ இது கூட ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். ஸோ அந்த இடத்துல நம்மளும் கூட என்ன பண்ணக்கூடாது, வருத்தப்பட்டு அப்படியே இருந்தால் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஒரு செலிபிரிட்டின்னு எல்லோரும் சொல்லிக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ லைலா காலேஜில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மன் பிஎஸ்டி ஸ்காலராகவும் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சட்டப்பேரவையில் வரைக்கும் என்னை பற்றி பெருமையாக உதயநிதி அண்ணா பேசியிருக்காங்க. ஸோ இன்னும் கூடி சீக்கிரத்தில் நீங்கள் படிப்பு முடிச்சோடனே உங்களுக்கு நீங்கள் கேட்குற காலேஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னுடைய ஆம்பிஷனை கூட. ஸோ நானும் கூட இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனெல்லாம் அப்போயே பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்திருப்போமா அப்படின்றது சாத்தியமே கிடையாது. என்னுடைய ஃபீலிங்ஸு, என்னுடைய வாழ்க்கை அப்படின்றது நம்ம எல்லாருமே நினைக்கணும். ஹைட்டாக இருந்தானே டாலாக இருந்தானே, இப்போ நிறைய வாட்ஸ்அப் வீடியோஸ் எல்லாம் கூட வரும் பார்த்துருக்கீங்களா, ஹைட்டாக இருக்கிறவங்க டாலாக குள்ளமாக இருக்கிற பொண்ணு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் போடு. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பான், அவன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து குள்ளமாக இருக்கும். அடிக்கடிக்கு வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருப்பான், எப்படி எங்களுக்கு செட் ஆகும், எப்படி எங்களுக்கு செட் ஆகும். நான் சொல்லுவேன், இதுதான் அழகு, நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ண, ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு கேட்டிருந்தாக்கில் அப்படி கேட்க சொன்னேன், கேட்டு பாரு உனக்கு யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து ப்ளஸ்ஸாக தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு, யார் இதில் நம்ம வாழ்க்கை நம்ம விருப்பமாக இருக்கணுன்றதுனால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி அவேர்னஸ் எல்லாம் சொசைட்டியில் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இன்னும் கிராமத்துலலாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பையனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு சீரியஸாகவே பயமாக தான் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ நாளாக நம்ம எப்படி இருந்தோம், எப்படி நடந்துக்கிட்டோம், எப்படி பேசணும் அப்படின்றத விட இப்போ நம்ம போய் அங்கே எப்படி பேசுவோம் அப்படின்றது அந்த இது எல்லாருக்குமே இருக்கும். அது இருந்தாலும் கூட அந்த டிஸ்கிரிமினேஷனெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மனசில் வச்சுக்கவே கூடாது. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நம்ம போயிட்டே இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறத கண்டிப்பாக நம்மளால் அடைய முடியும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ்வர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க, முன்னாடி நல்லா லவ் பண்ணியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. அந்த நிறைய பேர் அவங்கள டிஸ்கிரிமினேஷன் அப்படி இப்படி சொல்கிறதுனால அவளுக்குள்ள என்ன ஆச்சு, ஒரு காம்ப்ளெக்ஸ் வளர்ந்துருச்சு. ஸோ இதனால தான் நமக்கு இப்படி இருக்குது, நம்ம பிரிஞ்சாகணும், நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம். அவள் வார்த்தையால் சொல்கிறல தவிர அவளுடைய இன்னர் ஃபீலிங்ஸில் அவனை அவள் எவ்வளோ நேசிக்கிறா அப்படின்றது நம்ம எல்லாருமே அதில் ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் காதல். காதல்ன்றது சங்க காலத்தில் தொடங்கி எல்லா இடத்துலையுமே காதல் அப்படின்றது ஒன்றால் தான் எல்லாமே உருவாக்கியே இருக்கும். காதல் இல்லாமல் எந்த இடமும் கிடையாது. காதல் இல்லாமல் எதுவுமே எந்த பாடல்களும் பேசப்பட்டும் இருக்காது. அப்படியா நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் தீசஸ் எல்லாம் கூட தமிழில் பண்ணுவாங்க, அரசர் பாடல்களெல்லாம் காதலெல்லாம் இருக்காது, அங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேயும் கூட ஒரு ஓரமாக ஏதாவது சொல்லப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக அதை ரிசர்ச் பண்ணால் தெரியும். ஸோ காதல் வந்து உண்மையான காதல் என்றைக்குமே ஜெயிக்கும். அது வந்து அதுக்கு டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, அதுக்கு இதுவும் கிடையாது. நானும் கூட என்னையும் கூட ஒரு திருநம்பி லவ் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், நான் சர்ஜரி பண்ணி ஒரு 1 இயரில் ஒரு திருநம்பின்னு என்னன்னு தெரியல, ஃபீமேலாக இருந்து தே ஆர் ஃபீலிங் லைக் மேல், தென் தே கான் ஃபார் எ சர்ஜரி, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு மேல் தான் லவ் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பேன். இதுக்காகவே நிறைய இடத்துல என்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன், அப்படி வந்தால் கூட தூரமாக தான் போய் நிற்பேன், கூடவே நிற்க மாட்டேன், எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். அப்போ ஏன்னு நான் கேட்டப்போ இந்த மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாப்பில. அப்போ நான் சொல்லுவேன், அவங்க சொல்லுவாங்கன்றதுக்காகவே நீ லவ் பண்ண என்ன, நீ என்னை பிடிச்சி தான் லவ் பண்ண, ஒரு 2 மாதம் என் பின்னாடி சுற்றினா, 2 மாதம் எனக்கு பின்னாடி டார்ச்சர், உன்னை லவ் பண்ணுறேன், நீ வேணும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை, நான் முதல்ல வேலைக்கு போனோம், இப்போதைக்கு எனக்கு அந்த தாட்டே இல்லைன்னா சொல்லிட்டேன், என்னை விடவே இல்லை. ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஈவினிங் ஆனால் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, எனக்கு ஜாதி மல்லின்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரிலாம் இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியில் இந்த மாதிரி இது பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாமே சின்ன சின்ன அவள் எப்படி ஃபீல் பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை எல்லா இடத்துலையும் நம்மளை முன்னாடி வச்சு பேசாமல் இருக்கிறது, யாருனா வந்து ஏதாவது கேட்டால் லவ் பண்ணுறேன் நிறைய இடத்துல பண்ணலன்னே சொல்லிவிடுவான். அதெல்லாம் அது ஃபீல் பண்ணும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். சீரியஸாக நான் நிறைய நாள் போய் அழுதுருக்கேன், நிறைய நாள் போய் வேணான்னு சொல்லிக்கிறேன், என்னை விட்டு இதுக்கப்புறம் உனக்கு என்ன. ஆனால் திரும்ப வந்து என்கிட்ட மட்டும் பர்சனலாக என்னை மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரிலாம் பண்ண விடேன். இது ஒரு சோசியல் இருக்கிற அந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த தடைகள் வந்து இன்றைக்கி வரைக்குமே இருந்துகிட்ருக்கோம். ஒரு காலகட்டத்தில் போடா நீ வேணா, காதல் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நான் வெக்கேட் பண்ணி வந்துட்டேன். ஆக்சுவலி ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல், அது இட்ஸ் ட்ரான்ஸ் பர்சனுக்கான ஹாஸ்டல், திருநர்களுக்கான ஒரு இல்லம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சினாப்பில் அழுதாப்பில் நான் சூசைட் பண்ணிப்பேன், அது பண்ணிப்பேன், எது வேணாலும் பண்ணிக்க, முதல்ல உன்னை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா பண்ண. அப்புறம் ஒரு மீடியாவில் என்னை பேட்டி எடுத்தாங்க. எங்கள் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்ன்றதால் நிறைய மீடியா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுவும் இல்லை புக் ஃபேரில் நான் ஒரு 7 வருஷமாக அனௌன்ஸராக இருக்கிறேன், எல்லாருக்கும் நிறைய பேர் தோழர்கள்லாம் தெரிஞ்சோம். அங்கேருந்து என்னை பழைய மாதிரியும் பார்த்துருக்காங்க, இப்போயும் பார்த்துருக்காங்க. அது தோழர் தினேஷ் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், தோழரையும் நல்லா தெரியும், அவரையும் தெரியும், எல்லோரும் பார்த்துருக்காங்க. எல்லோரும் சொல்லுவாங்க,
நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, வாய்ஸ் நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. ஆனால் நான் மாறி அதுக்கப்புறம் போய் அங்கே ஃபீல் பண்ணதும் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் என்ன நினைப்பாங்களோ, இந்த பொம்பளை ட்ரெஸ் போட்டுனா ஆம்பளை மாதிரி வாய்ஸ் கேட்டு வந்து என்ன நினைப்பாங்களோ. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, என் வாய்ஸை கேட்டுட்டு ரியலாகவே சூப்பர் அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டேன். இப்போ ஜென்சினாவே எதில் போட்டாலும் வரா மாதிரி ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க அவங்களாவே. நான் எதுவுமே பண்ணல. அப்புறம் அவங்க ரொம்பவே என்ன, அவங்கள பற்றி ஒரு மீடியாவில் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு டிரான்ஸ் மேன் லவ் பண்ண. அவங்க கேட்டே இருந்தாங்க, நோண்டி லவ் இருந்துச்சா, லவ் இருந்துச்சா, இருந்துச்சு, எனக்கும் கூட ஒரு லவ் இருந்துச்சு, நானும் லவ் பண்ணேன், அவனே என்னை லவ் பண்ணான். கடைசியில் இப்போ நாங்கள் பேசுறது எதனாலன்னு கேட்டால் ரீசன் நான் சொல்ல விரும்பலைன்னு. அது தெரிஞ்சு எனக்கு ஃபோன் போட்டு என்னை திட்ட ஆரம்பித்தாங்க, என்னை பற்றியா நீ மீடியாவில் சொல்கிறேன். நான் உன்னை பற்றிலாம் எதுவுமே சொல்லலையே, உன் பேர் எங்கேயாவது நான் சொன்னேன்னா என்னுடைய ஃபீலிங்ஸை பற்றி நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி கூட மக்கள் நிறைய பேர் அப்படி இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி. ஒருத்தவங்களை ஆண்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒரு பொண்ணு தன்னை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களை எந்த காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் தயவு செஞ்சு விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்க அந்த அந்த அது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி வந்த சாப்டர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்காக இயங்குறவங்க தான் பெண்கள். ஏன்னா நானும் ஒரு பெண்ணாக ஃபீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஸோ பெண்களுக்கு இருக்கிற அந்த குணம் வந்து என்னென்னா, இது இப்படி நம்மளை பார்க்க மாட்டாங்களா, நம்மளை செய்ய மாட்டாங்க. ஒரு லிப்ஸ்டிக் நிறைய பேர் நினச்சிப்பாங்க, கல்யாணம் ஆகிட்டு நீ ஏன் மேக்கப் பண்ணுற, ஏன் அப்படிலாம் அழகழகாக ட்ரெஸ் போடுற அப்படின்னு நம்மளாக நினச்சிக்க நிறைய பேர் திட்டுவாங்க. அதெல்லாம் சும்மாங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் அவங்க விரும்புகிறவங்க அவங்கள பார்க்கணுன்றது. அப்போ விரும்புகிறவங்க யார், நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் நம்மளை விரும்பணுவேன், நம்மளை லவ் பண்ணுறோம் நம்மளை விரும்புவேன். நீங்கள் பார்த்து ஒரு 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 இது சொல்லி பாருங்களேன், அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது. ஏ இன்னாடி இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்கிற, ரொம்ப அழகாக இருக்குது, அது ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா அன்றைக்கி பூரா உங்களுக்கு என்ன எல்லா வேணாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க, எல்லாமே உங்களை பார்த்துப்பாங்க, உங்களுக்கு மேலே கேரிங் வந்துடும். சீரியஸாகவே இது ஒரு நீங்கள் ஒரு இது ஷார்ட் ஃபிலிமில் சாப்டர் ஃபைனலில் கூட பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க, இதுதாங்க உங்களுடைய கடவுள் சொல்லு. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பில் உங்களுக்கு நிறைய வந்து செய்வாங்க. அன்றைக்கி நாள் பூரா உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்கும். நீ எந்த நிறைய இடத்துல பெரியவங்கெல்லாம் கூட சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் அவளுக்கு டைம் ஒதுக்கி பேசு. நிறைய பேர் ஆண்கள்னாவே எல்லாருக்கும் கோச்சிக்கூடாது, பிஸியாக இருக்கிறதா காட்டிக்குவோம், பிஸியாக இருக்கிறாங்க பேச முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. ஆயிரம் தான் பிஸியாக இருக்கலாம், ஏன் ஒரு ரெஸ்ட்ரூம் போக மாட்டிங்களா, சாப்பிட்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் உட்கார மாட்டிங்களா. நிறைய பேர் அப்படி காதலிக்கும் போது அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு எப்படி பேசுறது, கல்யாணம் ஆன உடனே அவங்கள ஓரம் கட்டி விட்டுட்டு நம்ம பாட்டு போய் சுற்றுறது எங்கே போகிறது வர. ஆனால் யாரும் நியூ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்போ நினச்சி பாருங்கள், உங்களையே நினச்சி நீங்கள் தான் உலகன்னு சொல்லி உங்கள் கூட உங்கள் தாலி ஒன்று கட்டிக்கிட்டு உங்கள் கூட வந்து வாழ்ந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லை. அது இன்னொரு ஃபிலிமில் கூட வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறதுக்காக நான் ஆளானே. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வரைக்கும் நிறைய பெண்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது, அது உண்மையான விஷயம். ஸோ அதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், யாரை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் பண்ணுறாங்க, தோழர் சொன்ன மாதிரி அதிகமாக இப்போ ஆண் பெண் காதலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களை பற்றியும் கூட நீங்கள் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ எங்களுக்கும் மனசு இருக்குது, எங்களுக்கும் காதல் இருக்குது, அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்னும் வளர்ந்து வர சமூகத்தில் நம்ம அவர் சொன்ன மாதிரி LGBTQIA+ நிறைய இப்போ அது ப்ளஸ் அது இன்னும் கூட எதாவது வரும், வந்தால் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ அதில் வருது ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும். லவ் இஸ் லவ், எல்லாருக்குமே காதல் ஏற்படுறது ஒன்று தானங்க. காதல்ன்றது அது என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் வானவில் மாதிரி. அதுக்கு தானே ப்ரைட் மந்த்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது வானவில் மாதிரி, அது கலர் கலராக இருக்கும், டிசைன் டிசைனாக இருக்கும், ஆனால் அது உண்மையாக இருக்கணும், அது மட்டும்தான். அந்த மாதிரி உண்மையாக தங்களை நம்பி வரவங்கள தயவு செஞ்சு விடாதீங்க. இந்த பொண்ணு அலற மாதிரி தயவு செஞ்சு அள வச்சிடாதீங்க. அவங்க சிந்தர ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. யாருக்காக, உங்களுக்காக. அதை நினைங்க, எப்போ பார்த்தாலும் நம்ம நீங்கள் இன்னொரு விஷயமும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம உண்மையாக ஒருத்தங்களை லவ் பண்ணுறோம் அப்படின்னா அடிக்கடிக்கு நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அவங்கள பார்ப்போம், ஆன்லைன் வந்திருக்காங்க. ஏன்னா இது நானும் கூட பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்க என்ன தான் பிஸியாக இருக்கட்டும், ஒரு மெசேஜ் வரலன்னும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல். கேர்ள்ஸுக்கு அது பேசிக்காகவே, பெண்களுக்கு தோழரும் சொன்ன மாதிரி நான் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட பேசுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே அது வரும். அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்கக்கிட்ட அந்த டைமுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா அதுதாங்க கஷ்டம். குடும்பத்தில் அது ஒன்று மட்டும்தான் அதிக பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயும் என்ன வந்துச்சு, முதல்ல ஒரு குட்டி சண்டை, அதுக்கப்புறம் அது அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமாக வராங்க. எல்லா ஷார்ட் ஃபிலிமும் அப்படி தான் இருக்குது, முதல்ல ஒரு சண்டை, அப்புறம் ஒரு சண்டை, அப்புறம் சமாதானம் ஆகுது, ஒரு சண்டை, அவ்வளோதாங்க வாழ்க்கை.
அந்த ஒவ்வொரு சண்டையிலேயும் ஒரு புது புது அர்த்தங்களை நம்ம புரிஞ்சு வாழ்றது தான் வாழ்க்கை அப்படின்றது என்னோட இது. யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எதிர் வீட்டையோ பக்கத்து வீட்டோ சுற்றி இருக்கிறவங்கள பற்றியும் நம்ம கவலைப்படவே கூடாது. நம்ம எப்போ வந்து சொசைட்டி இப்படி நினைக்கும், நம்ம இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்தோன்னா நான் கூட இங்கே வந்து இந்த அளவுக்கு நின்றுட்டுருக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் நினைக்கவே கூடாது. எந்த காரணத்துக்காகவும் அவங்க என்ன நினைப்பாங்களோ, நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்டு என்ன நினச்சிடுவாங்களோன்னு கூட நினைப்பீங்க. ஃப்ரெண்டெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சோறு போட போகிறதே கிடையாது. யார் போட போகிறா? நானாக கஷ்டப்பட்டு நானாக வளர்ந்து பெரிய ஆள் ஆனால் தான், நான் உழைச்சா தான், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இது பண்ணால் தான் முடியும். மற்றபடி சும்மெல்லாம் முடியவே முடியாது. அப்புறம் என்ன, ஒரு ஷார்ட் ஃபில்முக்கு டிஎம்கே இந்த ஆட்சியில் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மெயின் கேரக்டராக எனக்கு கூப்பிட்டாங்க. அங்கே நான் போயிட்டு, அங்கே யூஸ்வலாக ஸ்ட்ரைட் பீப்புள் அந்த மாதிரி திருநங்கையில் என்ன மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதை நான் நிறைய பேர் பார்த்துருப்பேங்க நினைக்கிறேன். ப்ரொமோ மாதிரி சன் டிவிலெல்லாம் எல்லா சேனல்லையும் ஓடிச்சு கொஞ்ச நாள். அப்போ பண்ணுற போகிறப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற இடத்துல கூட அவங்க கூட ஒரு மாதிரி என்னை நடத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ், இப்படி நம்மளை இம்பார்ட்டன்ட் கொடுக்காத மாதிரி. அவனை கூப்பிடும்போது அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி, நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கேஷ் வேணாலும் கொடுக்க அப்படி கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்கே கூட அப்படி நடத்திருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இன்னமும் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸு அதெல்லாம் இருந்துகிட்டே தான். நம்ம 1000 மேடைகள் ஏறி அப்போ அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இடையிலிடையே நான் எங்களை பற்றி நான் கொஞ்சம் லிங்க் பண்ணிடுறேன். ஏன்னா நான் என்னோடய ஃபீலிங்ஸ் அது, வேறு எங்கேயும் நான் போய் சொல்ல முடியாது. எந்த ஸ்டேஜ் போனாலும் அது ஜென்ரலான ஸ்டேஜ் ஆனாலும் நான் இதை பற்றி நான் பேசிடுவேன். எங்கள் காலேஜ் ஹாஸ்டல் டேலேயும் என்ன ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க லைலா காலேஜில். அங்கேயும் கூட நான் பசங்க எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் நான் வந்து லைலா காலேஜில் என்றைக்குமே பெருமையாக தான் சொல்லுவேன். ஏன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் சென்னையில் இருக்கிற அனைத்து பல்கலைக்கழக தாயகம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு தாயகம் லைலா காலேஜ் தான். ஏன்னா லைலா காலேஜில் தான் அந்த பசங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு எங்கேயும் நான் பார்க்கல. நீங்கள் மற்ற காலேஜ் யாராவது படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தீங்களோ தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த அவேர்னஸ் என்னை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா நிறைய திருநங்கைகள் நிறைய கல்லூரிகளில் சேர்ந்து கண்டினியூ பண்ண முடியாமல் நின்று போயிடுறாங்க. பசங்க கலாய்க்கிறது போகிறது வர்றது. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் எ ப்ரொஃபஸர் இன் அம்பேத்கர் காலேஜ் வேசர்பாடியில். கொஞ்சம் நான் எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னதுக்கப்புறம் அங்கே பாடம் சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே என்னுடைய பேராசிரியர்கள் தான். நான் எம்ஏ அங்கே தான் பண்ணேன், எம்ஃபில் அங்கே தான் பண்ணேன். அவங்க எல்லாம் என்னுடைய ப்ரொஃபஸர். எல்லாத்துலையும் நான் கோல்டு மெடலிஸ்ட், யூஜிலேருந்து எம்ஃபில் வரைக்கும் கோல்டு மெடலிஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நான் ஜென்ரல் இங்கிலீஷ்லாம் 100% ரிசல்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து முடிஞ்சு போச்சு. அந்த ஹெச்ஓடி மேம் திரும்ப எனக்கு ஷி கால்டு மீ அகைன், ஜென்சி நீ திரும்ப வந்து ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் வரேன் மேம், நான் இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் இருக்குது தீசை சப்மிட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே ஒரு செமஸ்டராவது நான் வந்து உங்கள் நம்ம காலேஜில் ஒர்க் பண்ணணும் மேம். அப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப அவங்களா கால் பண்ணி இந்த மாதிரி திருநங்கை நாங்கள் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறதுன்னு இங்கே இருக்கிற சீனியர் ஸ்டாஃப் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது, இந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு பேராசிரியர்களே இப்படி இருக்கிறாங்களே. நிறைய பேர் எங்கே போனாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, எஜுகேஷன் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். கல்வி மட்டும்தான் மனித நடத்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று. அதுதான் உண்மை. உண்மை தானே? ஏன் படி படி படின்னு சொல்கிறாங்க? படித்தா மட்டும்தான் நம்ம நிறைய, நான் படித்ததுனால தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நான் படிக்கலாம், நான் கூட எங்கேயோ ஓரமாக அப்படியே இருந்திருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்காத மேதை. அவங்களுக்கு வேறு விதத்தில் அவங்க எப்படியாவது படித்து வந்திருப்பாங்க. அவங்க புரிதல் அறிவு யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிராமத்தில் சாதாரணமாக பிறந்து நம்ம படிக்கலைன்னா உண்மையாலுமே நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். படித்தா மட்டும்தான் நம்ம எப்படி வாழணுன்றது இன்னொரு விஷயம். வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், அது வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணும் அப்படின்றத முன்னோர்களை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டா தாங்க அப்படி வாழ முடியும். அதுதான் உண்மையான விஷயமும் கூட. ஸோ அந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும். இன்னும் உங்களை மாதிரி இந்த தோழர்கள் மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் வளர்ந்து நீங்கள் இன்னும் நிறைய டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துக்கிறீங்க. ஸோ எல்லா என்னோடய கோரிக்கை என்னென்னா, எல்லா எதை எடுத்தாலும் திருநங்கைகளை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காமெடி பீஸாக தான் கூப்பிடுவாங்க. கை தட்டுறது எனக்கு உண்மையிலுமே கையெல்லாம் தட்ட தெரியாதுங்க, உண்மையாக சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நான் எனக்கு 29 வயசு ஆகும்போது பிஎஸ்டியை முடிக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் அது நம்ம ஒரு வே அது ஒரு அது ஒரு காட்சி பொருள் நம்ம மிகமைப்படுத்திக்கிறது. அது நீங்கள் நிறைய பேர் அதே மீடியாவில் அதை ஒரு இதுவாக போட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு திருநங்கை அப்படின்னாவே, திருநர்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய பாலின மாற்று உணர்வு மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாகவே அறிவு அதிகமாக இருக்கும். அது அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது தான் காரணம். காரணம் பெற்றவங்க ஒதுக்குறாங்க. அவங்க ஒதுக்கின உடனே என்ன ஆகுது, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு தவறான வழிக்கும் தவறான வேலைக்கும் போயிடுறாங்க. அது அவங்க தள்ளப்படுறது தான். அது நிறைய பேர் என்ன, நான் நேராகவே காலேஜ் போகும்போது ஒரு திருநங்கை கைத்தட்டு ட்ரெயினில் காசு கேட்டே வந்தாங்க. நான் உட்காந்துட்ருக்கேன்,
வந்து அவங்க எல்லாம் என்ன அப்போ ட்ரெயினில் என்ன அவங்க நினச்சிட்டுக்கிறாங்க எதிர்த்து உட்காந்து ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டுருக்காங்க. நான் நல்லா சுடிதார் போட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஐடி கார்டு போட்டு உட்காந்துருக்குறேன். அவங்க அந்த திருநங்கை வந்து காசு வாங்கிட்டு போனதுக்கப்புறமா கழுவி கழுவி ஊற்றுறாங்க. என்னென்னா நீ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சலுகைகள் இருக்குது, இவங்களாம் ஏன் அப்படி இன்னும் காசு கேட்டுருக்கிறாங்க, இவங்களாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க பாட்டுனு பேசுகிறாங்க. எனக்கா மனசு பொறுக்கவே முடியல, அட கடவுளை இப்படி அவ்வளோ எவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமோ அப்படின்ட்டு சொல்கிறவங்க யாராலும் ஒருத்தரால் கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்காங்களா? அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. எல்லோரும் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு எல்லாம் கொண்டு வந்திருக்கு. என்ன கொண்டு வந்திருக்கு? எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வளர்ந்து முடிச்சு படிக்கிற ஸ்டேஜெல்லாம் தாண்டிட்டவங்க என்னங்க பண்ணுவாங்க? இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க வேணால் சின்ன பொண்ணு மாறா போய் படிச்சுக்கிறா, சேர்ந்துக்கிறா, ஸ்கூல் படிக்கிறா, வளர்ந்துக்கிறா, மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும்? சான்ஸே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சம் எல்லாருமே மாறி சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு இந்த மாதிரி திறன் வளர் பயிற்சிகள் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகிறது. அவங்களால முடிஞ்சது யாராவது ஒன்று நீங்கள் திருநங்கை பார்த்து தயவு செஞ்சு அவங்கள அவங்க கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க. ஏன்னா அவங்க மன வளர்ச்சி வெளிச்ச நிலைகளில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை எப்படி அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியாது. அதுதான் உண்மையான விஷயம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கைத்தட்டி அராஜகம் பண்ணி கத்தி குதிச்சுட்டு இருப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்ப்பேன், நானே பார்த்துருக்கேன். ஸோ அது அவங்களுடைய ஏதோ ஒரு தாக்கம், மனவெளிச்சி வளர்ச்சினில் அவங்களோட பாதிப்பு அது. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கூட பாருங்கள், ஒரு பொண்ணு அமைதியாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க, நல்ல பொண்ணாக வளர்ந்துட்டுருக்குன்னு. ஆனால் அவள் என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அவள் காட்டுற கோபத்தை மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது, நம்ம எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. அதுதான் வாழ்க்கை. ஏன்னா ஒரு ஒரு மனவெளிச்சி வளர்ச்சினில் அது ஒரு எல்லாருக்கும் தெரிய படித்தவங்க தான், அது ஒரு மாறுபாடாக இருக்கும். சிரிப்புனா சிரிக்க வேண்டிய டைமில் சிரிக்கணும். எல்லா டைமும் சிரிச்சுட்டே இருந்தானான்னு சொல்லுவோம், பைத்தியம்னு சொல்லுவோம். அழுதுகிட்டே இருந்தால் ஏதோ தெரியாமல் அழுதுங்கிறது பாவம், ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதுதான் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்மளும் கூட அதெல்லாம் கற்றுக்கிட்டு யார் என்ன சொல்லிட்டு போனால் என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக வாழ்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க. நன்றி.